ஆண்டின் பொது காலம் 25 வாரம் சனிக்கிழமை. செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 43-45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வந்து உயிரினும் உயர்ந்தது உம் புகழ் இந்நாளும் என்னாவில் ஒலிக்கும். இறைவாவும் வந்து உயிரினும் உயர்ந்தது உம் புகழ் இந்நாளும் என்னாவில் ஒலிக்கும். உந்தன் பெயர் சொல்லி என் கரம் உயரும் நெஞ்சம் நிறையும். உந்தன் பிறந்தால் தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் தாய் தந்தை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் தேடி வந்தாய் புது வாழ்வு தந்தாய் வாழ்வாக நீயாக வேண்டும். இறைவா இறைவா நீயாக நான் மாற வேண்டும். இறைவா நீயாக நான் மாற வேண்டும். வாழ்வாக நீயாக வேண்டும். இறைவா இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அவர்கள் வியப்படைந்தனர். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாளின் செய்தி பகுதியில் இயேசு நான் யார் என்று சீடர்களிடம் வினவி பேதுரு அவரை மெசியா என்று எடுத்துரைத்தார். அவர் மெசியா என்று கூறியதும் தன்னுடைய சாவினை பற்றி முதன்முறையாக வெளிப்படுத்தினார். தலைமை குருக்கள் மூப்பர்களிடம் அவர் ஒப்புவிக்கப்பட வேண்டும், அவர்கள் அவரை சாவுக்கு உட்படுத்துவார்கள், ஆனால் 3 உயிருடன் எழுப்பப்படுவார் என்று தன்னுடைய சாவினை முதல் முறையாக முன்னறிவிக்கின்றார். அதன் பின் லூக்கா நற்செய்தியாளர் இயேசு தோற்றம் மாறியதை குறிப்பிடுகின்றார். இயேசுவின் உருமாற்றத்தின் போது இயேசுவின் நெருக்கமான சீடர்கள் மூவருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார். இவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இப்படி மாற்றியுற்ற பிறகு மீண்டும் அவர் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாவிற்கு உட்படுத்த வேண்டும் என்பதை தந்தையானவர் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு இயேசு பல புதுமைகள் செய்கின்றார், உடல் நலம் குன்றியோருக்கு நலம் அளிக்கின்றார். மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு தொடர்கிறது. வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனை அவருடைய தந்தை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து இயேசுவிடம் கூறுகின்றார், நான் உம் சீடர்களிடம் காட்டினேன், அவர்களோ இவனை குணப்படுத்த முடியவில்லை,
உம்மால் முடியுமானால் இவரை குணப்படுத்தும் என்று தன்னுடைய மகனை இயேசுவின் கையில் ஒப்படைக்கின்றார். இயேசு அந்த சிறுவனின் பிணியை நீக்கி மீண்டும் தந்தையிடம் ஒப்படைத்தார். அது மக்கள் மத்தியில் மிகுந்த அதிசயமானதாகவும் ஆச்சரியத்திற்குரியதாகவும் இருந்தது. ஏனெனில் அது அவர்கள் கண்முன்னாலே நடந்தது. இவ்வாறு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ட மக்கள் இவர் யாராக இருப்பார் என்று நினைத்து அவரை இயேசுவின் வல்ல செயல்களைக் கண்டு மலைத்து போய் நிற்கின்றார்கள். அவ்வாறு மலைப்பும் வியப்பும் எல்லோரையும் ஆட்கொண்டதை குறிப்பிட்ட நற்செய்தியாளர் உடனேயே இயேசு தாம் மீண்டும் துன்புறப்போவதாக இன்னொரு முறை முன்னறிவிப்பது பற்றி பேசுகின்றார். தீய சக்திகளை அடக்குகின்ற அதிகாரம் இயேசுவுக்கு இருந்தது. மக்களின் பிணிகளை போக்குகின்ற வல்லமையும் அவரிடம் இருந்தது. ஆனால் இத்தகைய வல்லமை கொண்டவர் மக்களின் கைகளில் ஒப்புவிக்கப்பட்டு துன்பங்களை அனுபவிக்கப் போகிறார் என்பதை லூக்கா செய்தியாளர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் சீடர்களுக்கு இது புரியாத புதிராகத்தான் இருந்தது. அதாவது கடவுளின் வல்லமையால் மக்களுக்கு வாழ்வளிக்க வந்த இயேசு தம் உயிரையே நமக்காக கையளிக்கின்றார். தீய சக்திகளை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொணர்ந்த இயேசு தீயோரின் கைகளில் ஒப்புவிக்கப்படவிருக்கின்றார். இதுவே சிலுவையின் முரண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. கடவுளின் வல்லமை வெளிப்படுவது அதிகாரத்தின் வழியாகவோ அடக்கி ஆளுவதன் வழியாகவோ அல்ல. மாறாக கடவுளின் வல்லமை அவர் நமக்காக தம்மையே காணிக்கையாக்குவதில் வெளிப்படுகிறது. அக்காணிக்கையின் உச்சகட்டம்தான் இயேசு சிலுவை சாவை ஏற்கின்றார். இயேசு தாம் துன்புற்று இறக்கப்போவதை அறிவித்ததும் சீடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அவருக்கு இத்தகைய எளிநிலை ஏற்படக்கூடாது என்று கூறி அதை தடுக்க பார்த்தார்கள். அதே நேரத்தில் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்கவும் அஞ்சினார்கள். குருவாக ஆசிரியராக விளங்கிய இயேசுவுக்கு எத்தீங்கும் ஏற்படக்கூடாது என்று அவர்கள் நினைத்தது தவறா? அதே வேளையில் குருவுக்கே இந்த நிலைமை வரும் என்றால் நமக்கு எந்த நிலை ஏற்படும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அச்சம் கொண்டார்களா? எப்படியாக இருந்தாலும் அது மனித மதிப்பீடுகளின்படி பார்த்தால் இயேசுவின் சாவு ஒரு பெரும் தோல்வியில் தான் முடிகிறது. ஆனால் கடவுளின் பார்வையில் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். கடவுளின் அன்பு மனித அறிவின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை இயேசு சிலுவை சாவின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். சிலுவையில் தொங்கி இறந்த இயேசு அவர்கள் சிலுவையின் பொருளை ஓரளவாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக குறிப்பிடுகின்றார். இன்று வாழ்கின்ற நமக்கும் சிலுவை பற்றிய ஆழமான அறிவு ஏற்பட வேண்டும். சிலுவைகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், துயரங்கள் வேண்டாம் என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு துன்ப நிகழ்வுகளிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளவே பார்க்கின்றோம். ஆனால் எந்த ஒரு மனிதன் அந்த துன்பத்திற்குள் சென்று அதை அனுபவிக்கின்றானோ அதன் பிறகு நிச்சயம் மீட்பின் சக்தியையும் அவனால் உணர முடியும். எனவே அன்பிற்குரியவர்களே, பெரிய வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு ஞாயிறு இல்லை. வாழ்வில் துன்பங்களும் சிலுவைகளும் இல்லாமல் ஒரு நாளும் மீட்பினையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியாது என்பதை இயேசு மீண்டும் மீண்டுமாக தம் சீடர்களுக்கு அறிவித்து பல சூழ்நிலைகளில் அதை வெளிப்படுத்துகின்றார். 3 முறை அதை முன்னறிவிக்கின்றார். ஆனால் சீடர்களோ அவற்றை பற்றி புரிந்து கொள்ள இயலவில்லை, புரிந்து கொள்ள முடியவும் இல்லை. ஏனெனில் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. எனவே இன்றைய நாளில் இயேசு கடவுளின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த அன்பு தம்மையே நமக்கு பலியாக தருகின்ற அன்பு என்பதை தெளிவுபடுத்துகின்றார். தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு ஒளி தருகின்ற மெழுகுதிரி போன்றது கடவுளின் அன்பு. அதே அன்பு நம் வாழ்விலும் துளங்கிட இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். இயேசு தன்னுடைய சிலுவை சாவின் வழியாக நமக்கு கற்பித்த பாடத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கற்று அறிந்திட நம்முடைய மனங்களை திறந்து வைப்போம். இறையாசீர் நம்மில் நிறைந்து அவருடைய அருளால் நம்மை நிரப்பி நம்முடைய வாழ்வை வழி நடத்தட்டும். ஆமீன். கேட்டிடும்.
செப்டம்பர் 25 இன்றைய புனிதர் புனித குழந்தை தெரசாவின் பெற்றோர்களான புனிதர்கள் லூயிஸ் மார்ட்டின் மற்றும் மேரி செலின் குரின். புனிதர் லூயிஸ் மார்ட்டின். லூயிஸ் ஜோசப் அலாய்ஸ் ஸ்டனிஸ்லாஸ் மார்ட்டின் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் கிபி 1823 பிரான்ஸ் நாட்டின் போர்டியூக்ஸ் என்னுமிடத்தில் பிறந்தவர் ஆவார். ஃபியர் ஃபிரான்ஹைஸ் மற்றும் மேரி ஆன்ஃபனி போரியோ ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவர். இவர் தமது பெற்றோருக்கு பிறந்த 5 குழந்தைகளில் 3வது பிறந்தவர் ஆவார். இவருடன் பிறந்த சகோதரர்கள் அனைவரும் 30 ஆவதற்கு முன்னரே மரித்து போயினர். லூயிஸ் அகுஸ்தீனிய பெரிய புனிதர் பெர்னார்ட் துறவு மடத்தில் இணைந்து ஒரு துறவியாக விரும்பினார். என்றாலும் லத்தீன் மொழி கற்றுத்தேர இயலவில்லையாதலால் இவர் நிராகரிக்கப்பட்டார். பின்னர் அவர் கடிகாரம் செய்பவராக மாறினார். அதற்காக ரென்ஸ் மற்றும் ஸ்ட்ராஸ்பர்க் ஆகிய நகரங்களில் கற்றுத்தேர்ந்தார். புனித மேரி செலின் குரின். இவர் செயின்ட் டெனிஸ் சுர்சதோன் எனும் இடத்திற்கு அருகிலுள்ள கன்ட்லைன் என்னுமிடத்தில் பிறந்தவர் ஆவார். இசிதோர் குரின் மற்றும் லூயிஸ் ஜீன் மேஸ் ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவர். இவர் தமது பெற்றோரின் 3 குழந்தைகளில் 2வதாக பிறந்தவர். இவரது தமக்கை மேரி லூயிஸ் பின்னாளில் விசிட்டேஷன் சபையின் அருட் சகோதரியானார். இவரது இளைய சகோதரரான இசிதோர் மருந்து ஆளுநர் ஆனார். தாமும் ஒரு அருட்சகோதரியாக துறவரம் பெற முயன்ற செலின் தமக்கிருந்த சுவாச கோளாறுகள் மற்றும் அடிக்கடி தொல்லை தந்த தலைவலி காரணமாக துறவரம் பெற இயலவில்லை. ஆகவே தமக்கு நிறைய குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனை ஜெபித்தார். ஆக தமது குழந்தைகளை இறை சேவையில் அர்ப்பணிக்க விரும்பினார். பின்னர் ஆடைகளுக்கான நூல் தயாரிக்கும் தொழில் தொடங்கிய செலின் கிபி 1858 மார்ட்டினை சந்தித்து அவருடன் காதலில் விழுந்தார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அன்பில் இணைந்த இத்தம்பதியினர் 9 குழந்தைகளை பெற்றெடுத்தனர். அவர்களின் 4 சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர். மீதமுள்ள 5 குழந்தைகளும் பிற்காலத்தில் அருட்சகோதரிகளாக மாறினர். இந்த தம்பதியரின் கடைசி குழந்தையாக பிறந்தவர்தான் புனிதர் லிசியே நகரின் தெரேசா. புனிதர்கள் லூயிஸ் மார்ட்டின் மற்றும் மேரி செலின் குரின் ஆகிய இருவரும் திருமணமான ரோம கத்தோலிக்க பிரெஞ்சு பொது நிலையினரும் கார்பல் சபையின் அருட் சகோதரியான புனிதர் லிசியே நகரின் தெரேசா உள்ளிட்ட 5 அருட் சகோதரிகளின் பெற்றோரும் ஆவர். 2015 அக்டோபர் 18 இவர்கள் இருவரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர்களாக அருள்பொழிவு செய்விக்கப்பட்டனர். கத்தோலிக்க திருச்சபையின் சரித்திரத்தில் முதன்முறையாக புனிதர்களான திருமண தம்பதிகள் இவர்கள். இவர்களை நினைவு கூறும் இன்றைய நாளில் இவர்களை நம் தாய் திருச்சபைக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அனைத்து பெற்றோர்களுக்காகவும் இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இவர்கள் எவ்வாறு தங்கள் குழந்தைகளை அன்பிலும் கடவுளுக்குரிய பக்தியிலும் வளர்த்து 4 குழந்தைகளை இறை பணிக்காக அர்ப்பணித்தார்களோ அதே போல கடவுள் தங்களுக்கு என்று கொடையாக கொடுத்த குழந்தைகளை மீண்டுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க பெற்றோர்கள் இறையருள் பெற இந்நாளில் இப்புனிதர் வழியாக இறைவரிடம் மன்றாடுவோம். ஆமென்.